கோவை காரமடையில் ட்ரிகர் டெய்லி புதிய ஸ்டோர் இன்று காலை திறக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் ட்ரிகர் டெய்லி ஸ்டோர்கள் திறக்க திட்டமிட்டுள்ளதாக கேஜி நிறுவனங்களின் தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவை மேட்டுப்பாளையம் சாலை காரமடை டீச்சர்ஸ் காலனியில் ட்ரிகர் டெய்லி திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. சுமார் 3000 சதுரடி பரப்பளவுள்ள ட்ரிகர் டெய்லியை கேஜி குழுமத்தின் தலைவர் சத்யபாமா திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் கேஜி நிறுவனங்களின் தலைவர் பாலகிருஷ்ணன், கேஜி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீ ராம்லு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த புதிய ஸ்டோரை பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ஓ கே சின்ராஜ், டிஆர்எஸ் சண்முக சுந்தரம் ஆகியோரும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் நேரில் வந்து பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தனர். ட்ரிகர் டெய்லி குறித்து கேஜி நிறுவனங்களின் தலைவர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் பல இடங்களில் ட்ரிகர் டெய்லி ஸ்டோர் திறக்கப்பட உள்ளது. அதன் வரவேற்பை பொறுத்து இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து ட்ரிகர் டெய்லி வாடிக்கையாளர் சேவை தலைமை அதிகாரி ராஜகோபாலன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தரமான பொருட்களை குறைவான விலையில் மக்கள் வாங்கி பயனடைவதற்காக இந்த ஸ்டோர் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு மளிகை பொருட்கள், அரிசி, காய்கறிகள், பழங்கள் ஆகியவை கிடைக்கும். மேலும் வாடிக்கையாளர்கள் உணவருந்து முன்னெடுத்துச் செல்லும் வகையிலும் இந்த ஸ்டோர் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஃபேமிலி பேக் 1499 ரூபாய்க்கு 33 பொருட்களும், கப்பிள் பேக் 999 ரூபாய்க்கு 21 பொருட்களும், சிங்கிள் பேக் 699 ரூபாய்க்கு 15 பொருட்களும் வழங்குகிறோம். இந்த COVID-19 காலகட்டத்தில் அடிக்கடி கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்காத வண்ணம் அனைத்து பொருட்களும் உள்ளடக்கியதாக இந்த பேக் வழங்கப்படுகிறது. இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 3 மாத காலங்களில் கோவையில் சுமார் 8 இடங்களில் ட்ரிகர் டெய்லி ஸ்டோர்களை அமைக்க உள்ளோம். மேலும் இந்த ஸ்டோரில் பெண்கள் மற்றும் கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கும் வேலைவாய்ப்பினை வழங்க உள்ளோம். அரசு அறிவித்துள்ள அறிவுரையின்படி, தெர்மல் மீட்டர் கொண்டு உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு சானிடரி கொண்டு கைகள் சுத்தமாக்கப்பட்ட பின்னரே வாடிக்கையாளர்கள் ஸ்டோரினுள் அனுமதிக்கப்படுகின்றனர். எனவே வாடிக்கையாளர்கள் மிகவும் பாதுகாப்புடன் பொருட்களை வாங்கிச் செல்லலாம் என்றார். கேஜி நிறுவனங்களோட தலைவர் நான். இந்த வியாபாரம் பழைய வியாபாரம் எங்களுக்கு. எங்கள் அப்பா வந்து 10 வயசு இருக்கும்பொழுது மளிகை கடையில் கூலி வேலை பண்ணார். இப்போ அந்த பழையபடி பழைய தொழில் ஆரம்பிச்சு, இந்த தொழில் வந்து நம்ம ராஜகோபால் எங்கள் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆரம்பித்தது. ரொம்ப சந்தோஷம். இது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குற தொழில். இதில் லாபத்துக்காக இந்த தொழில் பண்ணல. இப்போதைக்கு இந்த ஷோரூம் நல்லா பண்ணிவிட்டோம். எப்படி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோம்னா, எல்லாத்தையும் இந்தியா பூரா பண்ணுற மாதிரி திட்டம் வச்சுருக்காரு. முதல் தமிழ்நாட்டில் ஒரு 50 ஸ்டோர் பண்ணலாமான ஒரு திட்டம் வச்சுருக்காரு. என் பேர் ராஜகோபாலன். நான் வந்து ட்ரிகர் அப்ரல்ஸோட சிஇஓவாக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நியூஸு கோயம்புத்தூர் மக்களுக்கு. நாங்கள் ட்ரிகர் டெய்லின்னு ஒரு டெய்லி நீட் ஸ்டோர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸ் ஆகிற மெட்டீரியல்ஸ்லாம் தரமான விலையில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு கோயம்புத்தூர் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, பப்ளிக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணுன்ட்டு அண்ட் தரமான ப்ரைஸில் கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் கொடுக்கணும்னு. எல்லாமே இங்கே தரமான ப்ரைஸில் கிடைக்கும். அரிசி, பருப்பு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஆயில்ஸு, அதெல்லாம் நல்ல ஹோல்சேல் வாங்கி நல்ல சோர்ஸ்லேருந்தே வாங்கி கொடுக்குறோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு சர்வீஸ் தான். இப்போ எல்லோரும் வீட்டிலேருந்து வெளியில் வர முடியாத கஷ்டப்படுறாங்க. அதுக்காக டோர் சர்வீஸும் ஒன்று வச்சுருக்கோங்க. அதில் வந்து இப்போதைக்கு 2000 ரூபா 3000 ரூபா வாங்குறவங்களுக்கு கொடுக்குறோம். சில பேருக்கு ரொம்ப கஷ்டம்னா வீட்டிலே போய் டெலிவரி கொடுக்குறோம், அது ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம். காத்தாலே 7 மணிக்கு தந்துடுவோம். சீக்கிரம் திறந்து சீக்கிரம் மூடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நல்ல நல்ல குவாலிட்டி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இதில் என்ன பெனிஃபிட்னா, எல்லாருக்கும் நல்ல விலையில் குறைச்ச விலையில் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனிலேருந்து கிடைக்கிறது. இது மாதிரி இன்னும் ஒரு 7 to 8 பிரான்ச்சு கோயம்புத்தூரில் திறக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சேர்மேன் வந்து மிஸ்ஸஸ் கேஜி பாலகிருஷ்ணன் வந்து இந்த ஃபஸ்ட்டு வெஞ்சரை இனாகுரேட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கோம்.
இது மாதிரி ஒன்று ஏழு பிரான்ச் கோயம்புத்தூரில் திறக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல் இண்டியாவில் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் திறந்துருக்கோம். ஏரியா பெருசாக இருக்குது, பட் இப்போதைக்கு ரிக்குயர்மெண்ட் பிரகாரம் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் திறந்துருக்கோம். இங்கே வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு யாரெல்லாம் காலேஜில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜாப் தர மாதிரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் நிறைய லேடிஸை வைக்கிறவங்க, ஸோ இந்த ஷோரூமில் சர்வீஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நல்ல லேடிஸ்க்கெல்லாம் நல்ல ஜாப் கொடுக்குறதுன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதான் இப்போதைக்கு முக்கியமான பிளான். இந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு தோன்றது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். இப்போ வந்து எல்லாருக்குமே வீட்டில் நல்ல தரமான ப்ராடக்ட் கிடைக்கணும், அதுக்கு தான் முக்கிய நோக்கம். ப்ராஃபிட் நோக்கம் இல்லை, அதனால் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். நல்ல குவாலிட்டி, குவாலிட்டியில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணல. நாங்கள் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதோ அங்கேயே போய் வாங்கிட்டு வரோம் எல்லாத்தையும். அதனால் எங்களால் இந்த ப்ரைஸில் கொடுக்க முடியாது. இந்த ட்ரிகர் வந்து கார்மெண்ட்ஸில் இருக்குது, நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இந்த ஃபுட் பிஸ்னஸ்லேயே இப்போ ஆரம்பித்து எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டு நாங்கள் இன்னும் பெரிய ஸ்கேலில் இது பண்ணுறதான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி ரெஸ்பான்ஸ் வருது, எப்படி நாங்கள் இதை நல்லா மேனேஜ் பண்ணுறோம், என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிவிட்டு இன்னும் பெரிய லெவலில் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பேர பேக்கேஜ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபேமிலி பேக்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 33 ஐட்டம் இருக்குது. அது பெரிய ஃபேமிலி, ஒரு 4-5 ஃபேமிலி இருக்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கப்புள்ஸ் பேக்னு கொடுத்துருக்கோம் ஸ்மால் ஃபேமிலிக்கு. அப்புறம் சிங்கிள்ஸ்னு கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்க, அங்கே வீட்டில் குக் பண்ணுறாங்க, நான் வெளியில் போய் சாமான்லாம் வாங்கிடுவேன், அவங்களுக்கு ஒரு சிங்கிள்ஸ் பேக்கு வார வாரம் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பேக் பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறோம். ஃபேமிலி பேக்கிறது 1499 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். கப்புள்ஸ் பேக்கிறது 999 கொடுக்குறோம். இதே நீங்கள் அது சிங்கிள்ஸுங்கிறது ஒரு 499 கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படி கொடுக்குறோன்னா, இல்லை எல்லா வெரைட்டியும் வந்துடுது, அவங்க போய் கடைக்கடையே ஏற வேண்டாம், அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஏன்னா கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் ப்ரா எல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. அதில் போய் அவங்க தேட வேண்டாம் சாமானில், இதெல்லாம் டெய்லி யூஸ் ஆகுமோ அதெல்லாம் அந்த பேக்கேஜில் வந்துடும். பாதுகாப்பாக நல்லா பண்ணுறோம். அதனால் கடைக்குள்ளே வெளியில் சேர்லாம் போட்டு உட்காந்து வைக்கிறோம். 10 பேரை உள்ள அலோவ் பண்ணுறோம். கவர்மெண்ட் 12 பேர் அலோவ் பண்ணுறாங்க, நாங்கள் 10 பேரை அலோவ் பண்ணி எல்லோரும் நல்ல சர்வீஸ் கொடுக்குறோம். அந்த சானிடைசிங் அந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். கவர்மெண்ட் கைட்லைன்ஸை உடைக்காமல் நல்லா பண்ணிட்டுருக்கோம். இது இன்றைக்கிருந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட். இங்கே எல்லா கைண்ட் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க. ஏழை இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இருப்பாங்க, ஹையர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க, ரிச் கிளாஸும் இருக்காங்க. இது வந்து எங்கள் பிரகாரம் இது பெரிய எமர்ஜிங் மார்க்கெட். ஏன்னா நாங்கள் இங்கே நிறைய கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். இந்த கார்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் 20-25 லட்சம் பேருக்கு எங்களுக்கு தெரியும், எல்லா ஃபேமிலிஸ்க்கும். இந்த ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டீம் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் சர்வே பண்ணி அவளுக்கு இந்த ஃபேமிலி கார்டுன்னு ஒன்று ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னா, அவங்க வரிச்சே வந்து அவங்களுக்கு வேண்டிய ரெக்குயர்மெண்ட் நாங்கள் முதல்ல ரெடி பண்ணி வச்சோன்னா சர்வீஸ் நல்லா கொடுக்கலான்ட்டு. அதில் அந்த வெரைட்டிலாம் போட்டிருக்கோம், என்ன வெரைட்டிலாம் அவங்கள வாங்கலான்ட்டு. இன்னும் போக போக இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நாங்களும் இன்னும் நல்லா பண்ணுறதுன்னு நினச்சிட்ருக்கோம். இன்னும் நல்லா பண்ணுறது பிளான் பண்ணியிருக்கோம். அது ப்ரைவேட் செக்டரில் ஒரு ஃபயர் ப்ரைஸ் ஷாப் மாதிரி இருக்கும். இப்போ கவர்மெண்ட்டு ஒரு ரேஷன் ஷாப் நடுறான்னா அதோடையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ப்ரைவேட் லெவலில் நல்ல தரமான ப்ராடக்ட் ரைட் ப்ரைஸில் கொடுக்குறதுன்னு. இந்த கான்செப்டே குட் ஃபார் லெசன். தரமான ப்ராடக்ட் குறைச்ச ப்ரைஸில், குறைச்ச ப்ரைஸ்னால் குவாலிட்டி குறைக்க போகிறதில்ல, கொஞ்சம் ரீசனபிள் இதை பண்ணி பண்ணுறோம். நாங்கள் நிறையா வாங்கி அதில் மார்ஜின்லாம் கொஞ்சம் வச்சுக்காமல் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது சேரிட்டி மாதிரி தான் நினைக்கிறோம். நாங்கள் இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோம். அதில் நாங்கள் ஜாஸ்தி ப்ராஃபிட் வைக்கிறதுக்கு மோட்டிவ் இல்லை. ப்ராஃபிட் இருக்கும், பட் ரொம்ப ஜாஸ்தி ப்ராஃபிட் வச்சுருக்கோம். மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.